ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் மசாலா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி தான். நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே சட்டன்னு செஞ்சிடலாம். நம்ம அந்த சிக்கன் வேகிற டைம் தான் நமக்கு ஆகும். இது ரொம்ப ஈஸி. நம்ம செட்டிநாட் மசாலா மாதிரி நிறைய இதுக்கு திங்ஸ் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 6 to 7 இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணா போதும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா சிக்கன் நமக்கு எவ்வளவு வந்து கர்ட்ல ஊறுதோ, தயிர்ல ஊறுதோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஜூசியா இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நான் வந்து ஒரு 180 கிராம் தயிர், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த சிக்கன்ல சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 வாட்டி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து உப்பு. இதுக்கு மட்டும்தான் நான் தூள் உப்பு சேர்க்குறேன், அந்த மேரினேஷனுக்கு மட்டும்தான். மற்றதுக்கெல்லாம் நம்ம கல்லுப்பு தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்லலாம் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கையை விட ஸ்பூன் கரண்டிலாம் சுத்தமாக இருக்க போகிறதில்ல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு 1 hour நமக்கு ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம கிரேவிக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க கூடாது. சும்மா வெறும் இதில் தான் போட்டு பண்ணணும். அதுக்கு அடுத்து இப்போ நீங்க 2.5 டீஸ்பூன் மிளகு எடுக்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இதுதான் அதுக்கு ரேஷியோ. உங்களோட சிக்கனோட அளவு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு சொல்றேன். ஏலக்காய் வந்து 4 எடுத்திருக்கேன். பட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு பட்டையா 4 எடுத்திருக்கேன். கிராம்பு 4 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் இது வறுத்ததும் நான் இதுல வந்து ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 10 to 12 நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வச்சிருந்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும் சீக்கிரமா. அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மண்சட்டி யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அடுப்பு ஆஃப் கூட பண்ணிடலாம். ஏன்னா சூடு அதுல அப்படியே இருக்கும். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து இது ஆறுனதும் அரைச்சு எடுத்துக்கலாம். இதையே ஆறி அரைங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரியா அரைப்படாது, ஒன்று ரெண்டா திப்பி திப்பியா நிற்கும். இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொடியா அரைச்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸான பொடியா அரைச்சுக்கோங்க. திப்பி திப்பியா அரைக்க வேண்டாம். அடுத்து இப்போ நம்ம வந்து சிக்கனை வறுக்க போறோம், கிரேவி பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயம் சரியா இருக்கும். அது மீடியம் சைஸ்டு வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். அடுத்து 1 எலுமிச்சம்பழம். நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கனால எலுமிச்சம்பழம் வந்து 1/2 எலுமிச்சம்பழம் சரியா இருக்கும். உங்களுக்கு தக்காளி போடல, புளிப்பு பத்தலை அப்படின்னா இன்னொரு 1/2 எலுமிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம 1/2 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் வச்சாலும் அந்த மாதிரி 4 டீஸ்பூன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு வடச்சட்டி வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுக்கிறதுக்குலாம் வந்து இரும்பு வடச்சட்டி வச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ அதுல கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம பொரிக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தாளிக்கிறதுக்குலாம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா சீரகம் மட்டும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் செஞ்சா சோம்பு சேர்க்கணும், சிக்கன் செஞ்சா சீரகம் சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அடுத்து இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வெங்காயம், இதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா பொருசாக அது வந்து தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து கூட வந்து நான் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும்.
இது நல்லா ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப கண்ணாடி மாதிரியும் இல்லை. இது கரெக்டான பதம். இதில் வந்து நான் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அந்த மாதிரி 2 கிலோவுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். முழுசா சேர்த்துக்கோங்க. இதுல இந்த காரம் உங்களுக்கு சரியா இருக்கும் 2 கிலோவுக்கு. சப்போஸ் உங்களுக்கு பத்தல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கடைசியா இறக்க போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகுத்தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவே கரெக்டா தான் இருக்கும். மீடியம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம இதை வறுத்துருக்கனால நமக்கு ரொம்ப நேரம் அது வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 நிமிஷம் இருந்தா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் அதுலயே கறியிலேயே சேர்த்துட்டோங்கிறதுனால இதுல மஞ்சத்தூள் நான் சேர்க்கல. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு மசாலா ஓரளவுக்கு வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கறி, அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு அச்சு எப்படி காட்டணும்னு தெரியும், எனக்கு தெரியல. தண்ணி கண்டிப்பாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்தே நிறையா தண்ணி வரும். இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கறியை வந்து பரட்டிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு சைடும் பிடிச்சிக்கிட்டு பரட்டிக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு நிறையா ஆயிடுச்சுன்னா இதில் சரி பண்ணுறது கஷ்டம். தேங்காய் அரைச்சி விட்டுனா கிரேவி நல்லா இருக்காது. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு சிக்கன்ல இருந்து இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையா இருந்தா ஓகேங்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல. எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா சும்மா உங்களுக்கு நான் கொஞ்சமா சேர்த்து காமிக்கிறேன். இந்த அளவு சேர்த்தா போதும், இதுவே அதிகம் தான். இப்போ இது திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்தோம், ஆனா எவ்வளவு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. ஏன்னா சிக்கன்ல நார்மலாவே சிக்கனோடையும் மட்டனோட தன்மையே வந்து இப்படிதான் நிறைய தண்ணி விடும். அதனால உங்களுக்கு ரொம்ப கிரேவியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நமக்கு கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நமக்கு தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம கடைசியாக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்ல, அதனால தான் நமக்கு இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம அந்த தண்ணி சேர்க்காமலே இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் அது எப்படி எவ்வளோ தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் காமிக்கிறதுக்காக நான் சேர்த்தேன். ஆனால் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இப்போ சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதாகணும் கெட்டியாகணும்னாலும் சரி, இல்லை இந்த கிரேவி பதத்துக்கு போதுனாலும் சரி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் புளிப்பு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு இருந்தது. ஸோ நான் வந்து இன்னொரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து இதில் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஃபைனலாக கடைசியாக அந்த கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் புளிஞ்சுக்கோங்க. சாரி, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போயே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நமக்கு நம்மளோட சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சிக்கன் எல்லாமே சூப்பராக நல்லா வெந்திருக்கு. நம்ம கடைசியாக போட்ட அந்த பெப்பரும் லெமனும் அதோட டேஸ்ட் நல்லா
என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். பரோட்டாக்கு கூட சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.